அன்பின் சிறந்த எனது பெற்றோர்களே, அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, தமிழ் மீட்சியும் தமிழின எழுச்சியும் தமிழ் ஏன் மீட்சியுட வேண்டும், எதற்காக தமிழ், தமிழ் இல்லை என்றால் வாழ முடியாதா, தமிழ் அவ்வளவு அவசியமா, தமிழ் என்பது பெரும் மொழி அல்ல, தமிழ் என்பது தமிழ் இனத்தினுடைய உயிர், தமிழ் நமது முகம், தமிழ் நமது அடையாளம். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளை சீமா முகம் சிதைந்து இறந்து போனால் எப்படி என் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாதோ, அப்படி என் மொழி சிதைந்து அழிந்து போனால் என் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. எனவேதான் தமிழ் எங்கள் முகம் என்று சொல்லுவோம். உங்கள் முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கிற சீமான் பார்த்த மாத்திரத்தில் இன்ன சாதி சொல்லிவிட முடியாது, நான் என்ன மதம் எவருக்கும் தெரியாது, ஆனால் நான் யார், என் வாய்வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது, நான் தமிழன் என்ன. எனவே தமிழ் என் அடையாளம். அமெரிக்காவுக்கு செல்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிறேன், பிரான்ஸுக்கு செல்கிறேன், ஜெர்மனிக்கு செல்கிறேன், ரஷ்யாவுக்கு செல்கிறேன், உலகத்தில் இன்னவர நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் செல்கிறேன். ஒருவன் நம்மை பார்க்கிற போது நீங்கள் யார் என்ற கேள்வியை எழுப்புகிறார். அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் எந்த மொழியில் பதில் சொல்கிறீர்கள் என்று பார்க்க. நான் சீமான் என்றால் இவன் தமிழன் என்று புரிந்து கொள்வான். ஐ ஆம் சீமான் என்றால் என் பிறப்பை சந்தேகப்படுவான். யாருக்கு அறுப்பாரு, யார் எல்லக்கார மாதிரி இல்லை, என்ன வேற மொழியில பேசிட்டு இருக்கிறான்னு நினைப்பான். அதனால் தான் தமிழ் எங்கள் அடையாளம் என்று சொல்லுவோம். அமெரிக்கால போய் பூவாரின்னா ஐ ஆம் இந்து கொடமண்டு, ஐ ஆம் இஸ்லாமிய, ஐ ஆம் கிறிஸ்தவன் பேசிக்க முடியுது. நீ யார் என்றால் நீ என்ன மொழி பேசுகிறியோ அதுதான் உன் அடையாளம். அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும். சீனக்காரன் ஐ ஆம் சீனன் என்று இல்ல, ஐ ஆம் சைனீஸ், அவன் மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துறான். உன்னை போல ஐ ஆம் இந்தியன் கிடையாது. இங்கதான் பைத்தியகரப்பை மக்கள் திட்டிப்பேன், நான் இந்தியன் 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 இங்க எவனுமே கிடையாது. இத பல தடவை சொல்ற ஒரு பைத்தியகரப்பைக்கும் புரிய மாட்டேங்குது, யாருமே இந்தியன் இல்ல. கானத்துல் கபூர்கான்ங்கிற இந்து எல்லை காந்தி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட பெருமகன் இந்தியாவுக்குள் வந்து சுத்து பயணம் செஞ்சுட்டு அவர் நாட்டுக்கு போறதுக்கு டெல்லி வானூர்தி நிலையத்தில் நிக்கிறாரு. பத்திரிகையாளர் எல்லாம் கூட கேட்கிறாங்க, இந்தியாவில என்ன பாத்தீங்க, ஒரு இந்தியனை கூட பார்க்கலங்க. அவன் கன்னடன், அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் மராட்டியன், அவன் பீகாரியன், அவன் குஜராத்தியன், அவன் போஜ்பூரி, நான் தமிழன், இதாங்க இருக்கிற அடையாளம். எவனுமே இல்ல, நான் தமிழன், அவன் மலையாளி, அவன் கன்னடன், அவன் தெலுங்கன், அவன் துளுவன், நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்தியா என்கிற நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்திய நாட்டின் குடிமக்கள், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இது ரெண்டையும் குழப்பிட கூடாது. இங்க இருக்கிற குழப்பமே அதான், நேஷனாலிட்டி சிட்டிசனையும் போட்டு குழப்பிக் கூடாது. நேசன் என்பது தமிழ் நேசன், தமிழன் நான், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் இந்தியாவின் குடிமகன். ஆனால் இனத்தால், மொழியால், இனத்தால் நான் தமிழன். நான் ஒரு தேசியனத்தின் மகன், என் தேசம் தமிழ் தேசம், என் மொழி தமிழ். அதங்க இருக்கிறது. வெள்ளக்காரன் கிட்ட வந்து என்ன சொல்வான், ஐ ஆம் பிரிட்டிஷ், நான் சொல்வான், ஒருவனும் சொல்ல மாட்டான் ஐ ஆம் பிரிட்டிஷ் என்று, ஐ ஆம் இங்கிலீஷ், ஐ ஆம் பிரெஞ்சு, ஐ ஆம் டச்சு, அப்படிதான் சொல்லுவான். தன் மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துவான். அதனாலதான் தமிழ் எங்கள் அடையாளம். எப்படி வாழ்ந்தவன் தமிழன், எங்கேயாவது மலையாள செல்வன், தெலுங்கு அரசன், கன்னட செல்வன், கன்னட அழகன், இந்தி செல்வி, இந்திய அரசி,
எங்கேயாவது இருக்கா? ஆனால் தமிழன் தன் பெயரோடு தன் அடையாளமாக தன் தாய்மொழி இணைத்து தமிழ் செல்வன், தமிழ் அழகன், தமிழ் குமரன், தமிழ் இனியன், தமிழ் அரசி, தமிழ் செல்வி என்று தன் பெயரோடு இணைத்து தன் தாய்மொழியை வைத்து வாழ்ந்தவன் உலகத்தில் ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான். சீனன் தன் பெயருக்கு பின்னாடி மொழி சேர்க்கல, உருதுக்காரன் சேர்க்கல, பிரெஞ்சுக்காரன் சேர்க்க, எவனும் சேர்க்கல. தமிழ் என்பது உயிர். தமிழுக்கு அமுதன் என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலர் பாரதிதாசன் பாடு. தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்ன? அமிழ்தம் அவரது மொழியாம். இவரையும் பாவேந்தர் வந்து தமிழுக்கு அமுதன் என்று பேர் என்று பாடுறாரு. அமிழ்த மொழி தமிழ். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டே வந்தால் அது அமிழ் தமிழ் 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 என்று வரும். நீங்க அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வந்தால் அது தமிழ் தமிழ் என்று வரும். எனவேதான் தமிழுக்கு அமுதன்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நிகர் என்று பார். அது என் உயிரிட முக்கியம். என்னவோ தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்கிறான்ட்டு. தாய்மொழி தெரியாது உனக்கு, நீ யாரு இப்போ? உனக்கு யாருனே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு மொழி பெருமை கிடையாது. உனக்கு இனப்பெருமை கிடையாது. உனக்கு மொழி பற்று இனப்பற்று அறவே கிடையாது. என்ன பற்று இருக்கு? சாதி பற்று, மதப்பற்று. நீ கும்பிடுற எந்த சாமியாவது ஒண்ணுதா? எல்லா வெள்ளக்கார சாமி அரபு சாமி, எவனாவது ஓன் சாமி இருக்கானா? ஒரு மதமாவது ஓ மதமா? ஏதாவது ஒண்ணுது இருக்கா? எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. எல்லாம் இதை என்றைக்காவது நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? இல்ல. சாதி சாதி நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்கிறார் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். அதை புரிஞ்சுக்கணும். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறார். எத? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறார். அதுல பாதியை நாடு மறந்து விட்டால் கூட மற்ற பாதி துளங்காது, வாழாது என்று சொல்றார். ஆனால் நிகழ்காலத்தில் என்ன வரக்குது? சாதி வளர்த்தல் ஒன்று, நல்ல தமிழ் ஒழித்தல் மற்றொன்று என்று மாறி நிற்குது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயே என்று பாடலாம். அது இடை வந்த சாதி. அம்பேத்கர் சொல்றாரு, 3000 ஆண்டுக்கு பின்னாடி வந்ததுரா பிராமணர்கள் வருகைக்கு பிறகு வர்ணாசிரம தர்மம் வகுக்கப்பட்டது. ஏன்? அவர்கள் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அவ்வப்போது எழுகிற எழுப்பை சமாளித்துக் கொள்வதற்கு இந்த வர்ணாசிரம தர்மங்களை உருவாக்கினார்கள். அதை நம்ப வைப்பதற்கு இந்த புராண இதிகாசங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படிதான் அழகா சொல்ற திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டது. அதனாலதான் இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தார் என்று சொல்றார். புறநானூற்றுல பறையன் பானன் துடியன் கடம்பன் 4 குடி தவிர வேற குடி இல்லை. ஆனா இங்க 4008 சாதி தெருவில் கடந்து அடிச்சுக்கிட்டு செத்து நாதி என்று கிடந்தது. சமூகம் சாதி சமூகம் எப்படி உருவாகுச்சு? நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், ஒருத்தர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, ஒருத்தர் பானை செய்து கொண்டிருந்தாரு. மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற என் வீட்டு பொண்ணை கொண்டு போய் விவசாயம் செய்யற வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அங்க விவசாயம் சொன்னா காலையில எந்திரிச்சு மாட்டை பிடிச்சிக்கிட்டு அது தண்ணி தோடு வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு சட்டி கொண்டு களைக்கொட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வயக்காட்டு கஞ்சி கொண்டு போகணும். அந்த வேலையை அந்த பொண்ணுக்கு தெரியும். மீன் பிடிக்கிற வீட்டுல அது கூட எடுத்துட்டு மீன் பிடிக்கும் இடத்துக்கு அங்க கடற்கரைக்கு போகணும். அப்ப அந்த தொழில் சார்ந்து வளர்கிற குடும்பங்களின் பிள்ளைகளை மாறி மாறி கட்டி கொடுத்துக்க முடியல.
அப்ப அந்த சமூகம் சார்ந்த உறவுகள்ல ஒருத்தர் ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டது இல்ல, அது ஒரு சமூக கட்டமைப்பா மாறுது. இப்படிதான் சாதிய வடிவம் வருது. எங்க இருந்து நம்ம பாட்டி அறிவு பெருமாட்டி அமைவாள், சாதி இரண்டொழிய வேறில்லை. சாற்றுந்தால் நீதி வழிபா நெறிமுறையில் இட்டார் பெரியவர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பார். சாதியே இல்லைங்கிற அவர் சொல்ற ரெண்டே சாதி சொல்லுவா, ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்ல, அது பாலியல் வேறுபாடு, அதுல சாதி விதிலாம் கிடையாது. சாதி இரண்டொழிய வேறில்லை. அவர் சொல்ற சாதி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று சொல்கிற சாதி, தன்னிடத்தில் இருக்கிற செல்வத்தை பொருளை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காமல் தனக்கு என்று பதுக்கி ஒதுக்கி வாழ்கிற கஞ்சன் இழி சாதி ஈன பிறவி என்று சாதி. இது உனக்கு பெருமையே இல்லை, இது உன் அடையாளமும் இல்லை. தமிழ் மீட்சி. ஏன் தமிழ்ங்கிறது என்ன அவ்வளவு நம்ம நாங்க உருவாக்கின மொழியா? நாங்க உருவாக்கின மொழியா தமிழ்? இங்க பேசியது தம்பி கார்த்திக் அவர்கள் குறிப்பிட்டது போல மதம் பரப்ப வந்தாரு கால்டுவெல் போப்பு. அவர் ஆய்வு செய்து சொல்லுங்க, ஆதியில் மனிதன் காடுகளிலிருந்து இடம்பெயர்ந்து வருகிற போது அவன் பேசிய மொழி, அதில் இருந்த எழுத்த வடிவம், ஒளி வடிவம், அது எல்லாம் இன்று வரை தமிழில் அப்படியே இருக்கிறது என்று சொல்ற. 80,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ் என்று அவர் சொல்ற. மொழி ஞாயிறு நம்மதையா தேவனேய பாவாளர், தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்ற முழக்கத்தை வைத்த தேவனேய பாவாளர் சொல்லுகிறார், தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழி என்று சொல்ற. ஆங்கிலம் பேசுறோம், ஆங்கிலம் அறிவு அல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் பள்ளிக்கூடத்திற்கு போகாதவன், படிக்கவே போகாதவன் ஆங்கிலம் பேசுவான். ஏன்? அதன் தாய்மொழி, அவ்வளவுதான். பிரிட்டனில் பிச்சை எடுப்பவன் ஆங்கிலத்தில்தான் பிச்சை எடுப்பான். அமெரிக்காவில் திருடுகிறவன் ஆங்கிலம் பேசுவான். ஏன்? அவன் தாய்மொழி, அது அறிவல்ல. அதை பகுத்து புரிந்து கொள்ளணும். ஆங்கிலம் பேசிட்டு அறிவுங்கிறான். இங்க ஆங்கிலம் பேசுறவன் தான் அதிகப்படியா மக்கள் காச கொள்ளையடிச்சு அயோக்கிய பேலா திருறான். அறிவாளியா? ஆங்கிலம் பேசிட்டா பெரிய அறிவாளி ஆயிடுவானா? எங்க இருந்து வந்தது ஆங்கிலம்? இயேசு கிறிஸ்து பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட மொழி ஆங்கிலம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு, இயேசு பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. எழுதப்படல, இருக்குது, அப்பவே இருக்குது. நீங்க தமிழின் ஆழத்தை வேற எப்படி பார்க்கணும்? இங்க இருக்கிற எல்லா அறிஞர்களும் சொல்றான், திருக்குறள் எழுதப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 ஆண்டுகள் ஆயிருக்கும் என்று தான். அது தோராய கணக்கு. திருக்குறளை படித்த பெருமக்கள், அறிவார்ந்த பெருமக்கள், ஒரு பிழை இல்லாத ஒரு அறநெறி அப்படின்னா, இவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு நூலை, ஒரு மானுட வாழ்க்கைக்கான வாழ்க்கை வாழ்வியல் தத்துவத்தை ஒரு பேராசான் தந்திருக்கான்னா, அன்றைய காலகட்டத்தில் தமிழ் எவ்வளவு செழுமையான மொழியாக இருந்திருக்கணும், அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். வள்ளுவனே பாராட்டுக்குரியவன் போற்றுதற்குரியவன் என்றால், அந்த வள்ளுவ பெருந்தகைக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியன் எவ்வளவு பெரிய பேராற்றுதற்கு போற்றுதற்குரியவன். அப்ப அவனுக்கு தமிழ் கற்பித்தவன், அவனுக்கு தமிழ் கற்பித்தவன் என்று போனால், தமிழின் ஆழமும் பலமும் செழுமையும் நமக்கு புரிய வருகிறது.